இந்த காணொலியில் நாம் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி என்பது ஒரு பண்டிகை பகவான் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம் பகவான் கிருஷ்ணர் ஆவணி மாதம் தேய்பிரையில் எட்டாம் நாள் அதாவது அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் இது ஆங்கில நாட்காட்டியில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வரும் இந்த நாளை தான் நாம் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி என்கிறோம் இந்த பண்டிகைக்கு வேறு பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மா கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நந்தோஸ்தவம் கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது கோகுலத்தில் வளர்ந்ததால் இதற்கு பெயர் கோகுலாஷ்டமி என்றும் அழைப்பர் கேரள மாநிலத்தில் அஷ்டமி ரோகிணி என்று அழைப்பார்கள் வட மாநிலத்தில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று கூறுவார்கள் நந்தோஸ்தவம் என்னும் பண்டிகை கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு வரும் இந்த நாள் கிருஷ்ணரின் தகப்பனார் நந்தகோபால் கோகுலத்தில் கிருஷ்ணர் பிறந்ததை முன்னிட்டு பல பரிசுகள் வழங்கினார் அதனால் இந்த நாளை நந்தோஸ்தவம் என்று அழைப்பார்கள் கிருஷ்ணர் நடு இரவில் பிறந்ததால் பக்தர்கள் மாலை நேரத்தில் பூஜைகள் செய்வார்கள் வீட்டில் சிறு சிறு கால்கள் வரைந்து கிருஷ்ணரே வருவது போல் கொண்டாடுவார்கள் வட மாநிலங்களில் தஹி ஹண்டி என்னும் விளையாட்டை உற்சாகமாக விளையாடுவார்கள் கிருஷ்ண லீலைகளை நாடகமாக நடித்தும் கொண்டாடுவார்கள் கிருஷ்ண அவதாரத்தின் கதையை பார்ப்போம் துவாபர யுகத்தில் மதுராவை உக்ரசேனா என்னும் மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு கம்சன் என்னும் மகனும் தேவகி என்ற மகளும் இருந்தனர் கம்சன் என்னும் அரக்கன் பல மன்னர்களுடன் சேர்ந்து பூமாதேவிக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தான் தன் தந்தை உக்ரசேனாவையும் சிறையில் அடைத்தான் பூமாதேவி கம்சனின் அதர்மத்தை பொறுக்க முடியாமல் இந்திரனிடம் முறையிட்டாள் இந்திரன் பகவான் விஷ்ணுவின் உதவியை நாடினார் பகவான் விஷ்ணு கம்சனை கொல்ல அவனது தங்கை தேவகிக்கு எட்டாவது மகனாக பிறப்பேன் என்று வாக்களித்தார் மதுராவில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது இருவரும் திருமணம் முடிந்து அரண்மனை வரும்போது ஒரு அசரிரி கேட்டது அந்த குரல் சொன்னது கம்சா தேவகியின் எட்டாவது மகன் உன்னை கொல்ல பிறப்பான் என்றது உடனே கம்சன் தேவகியை கொல்ல முயன்றான் வசுதேவர் அதனை தடுத்து பிறக்கும் குழந்தை அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைப்பேன் என்று வாக்களித்தார் அதன் பிறகு கம்சன் இருவரையும் சிறையில் அடைத்தான் ஒவ்வொரு குழந்தையாக ஏழு குழந்தைகளையும் கம்சன் கொன்றான் எட்டாவது குழந்தையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் அப்போது பகவான் விஷ்ணு வசுதேவர் தேவகியின் முன் நாலு கரங்களுடன் காட்சியளித்தார் அவர் வசுதேவரிடம் சொன்னார் குழந்தையை கோகுலத்தில் உள்ள நந்தகோபால் யசோதா தம்பதியர் வீட்டிற்கு எடுத்து செல் அங்கே யசோதாவிடம் ஒரு பெண் குழந்தை இருக்கும் இந்த குழந்தையை விட்டுவிட்டு அங்குள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வா என்றார் வசுதேவரும் அப்படியே செய்தார் அடுத்த நாள் கம்சன் எட்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தபோதும் கொல்ல முயன்றான் அவ்வாறு செய்த போது அது துர்காதேவியாக காட்சியளித்தது துர்காதேவி கம்சனிடம் சொன்னால் உன்னை கொல்ல ஒருவன் பிறந்து விட்டான் உன்னுடைய இறப்பு அவன் கையில்தான் என்றாள் கிருஷ்ணர் ஏழாவது வயதில் கம்சனை வதம் செய்தார் பின்பு பாண்டவர்களுக்கு மகாபாரத போரில் தேரோட்டியாக இருந்து உதவி செய்து தர்மத்தை நிலைநாட்டினார் பகவத்கீதை என்னும் நூலை உலகிற்கு கொடுத்தார் பாரத போர் முடியும் போது பீஷ்மாச்சாரியார் பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமத்தை மன்னர் யுதிஷ்டரிடம் கூறினார் அதுதான் விஷ்ணு நாமம் ஆயிரம் திருநாமங்களை சொல்லும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு இருந்தார் இதை எழுதி வேதவியாசர் உலகிற்கு கொடுத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏகாதசி பற்றிய கதையையும் முக்கியத்துவத்தையும் மன்னர் யுதிஷ்டரிடம் எடுத்துரைத்தார் ஏகாதசி என்பது பகவான் விஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் இந்த திதி அல்லது நாள் மாதத்திற்கு இரண்டு முறை வரும் வருடத்திற்கு இருபத்தி நாலு முறை வரும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழவும் பாவங்களை போக்கவும் உதவும் துவாபர யுகத்தின் இறுதியில் உத்தவா கேட்ட கேள்விகளுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார் அந்த கேள்விகள் யாவும் நமக்கு இருக்கும் கேள்விகள் தான் அந்த உரையாடலை உத்தவ கீதா என்கிறோம் பகவான் விஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டி பகவத்கீதையை போதித்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் உலகத்திற்கு கொடுத்தார் பகவான் ஏகாதசி பற்றி கூறி எவ்வாறு பாவத்தை போக்க வேண்டும் என்றும் எவ்வாறு அவரை அடைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமன்றி கலியுகம் எப்படி இருக்கும் என்பதையும் கூறியுள்ளார் கலியுகத்தை கடைப்பதற்கு ஒரே வழி கிருஷ்ண நாமமே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இந்த மந்திரம் அனைத்து வெற்றிகளையும் தரும் ஓம் கிருஷ்ணாய நமஹ கலியுக மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களையும் பாராயணம் செய்யலாம் கிருஷ்ண காயத்ரி மந்திரம் கிருஷ்ண அஷ்டோத்தரம் கிருஷ்ணாஷ்டகம் நாராயணியம் கீதை பாகவதம் கிருஷ்ண கவச்சம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஆண்டாள் சொல்வதைப் போல் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து கிருஷ்ணரை வழிபடுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ